ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி, அதாவது என்சிஆர்டி சொல்யூஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்டர் 1 எலக்ட்ரி ஃபில் எலக்ட்ரி சார்ஜஸ் இந்த சாப்டர்ல இருந்து என்சிஆர்டி எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா 1.17 இந்த கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேர்ஃபுல் மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரி ஃபில் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் பிளாக் பாக்ஸ் இன்சைட் தட் நெட் அவுட்வர்ட் ஃபிளக்ஸ் த்ரூ த சர்ஃபேஸ் ஆஃப் பாக்ஸ் 8 × 10³ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். ஸோ கொஸ்டின் ரெண்டு விதமாக கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ்னாலே நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் லைன் கிராசிங் பெர் யூனிட் ஏரியா. இந்த ஃப்ளெக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க 8 × 10³ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும். ஓகேங்களா, ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ நெட் சார்ஜ் இன்சைட் த பாக்ஸ். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, சார்ஜ் வெளி கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, கியூவோட வெளி கேட்டுக்கிறாங்க, நெட் சார்ஜ் இன்சைட் த பாக்ஸ். ஓகே, நோட் பண்ணிக்கணும், சார்ஜ் கேட்டுக்கிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இஃப் த நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் த்ரூ த சர்ஃபேஸ் ஆஃப் த பாக்ஸ் வேர் ஜீரோ, குட் யூ கன்க்ளூட் தட் தெர் வாஸ் நோ சார்ஜ் இன்சைட் த பாக்ஸ், ஒய் நாட் கேட்டுக்கிறாங்க. ஸோ இன்சைடில் வந்து ஏன் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பாசிபிலிட்டி பற்றி கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மொதல் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் அ நெட் சார்ஜ் இன்சைட் த பாக்ஸ், ஒன்லி இன்சைட் த சார்ஜ் கேட்டுக்கிறாங்க, நெட் சார்ஜ் மட்டும் கேட்குறாங்க, கியூ வேல்யூ மட்டும் தான் கேட்டுக்கிறாங்க. நமக்கு வந்து ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃப்ளெக்ஸோட ஃபார்முலா காஸ் சர்ஃபேஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சை ஈக்குவல் டு சார்ஜ் டிவைட் பை எப்சிலான். இதுதான் வந்து ஃப்ளெக்ஸோட ஃபார்முலா, எலக்ட்ரி ஃப்ளெக்ஸோட ஃபார்முலா. இதோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளெக்ஸு ஃப்ளெக்ஸ் வழி கொடுத்துருக்காங்க 8 × 10³ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும். ஓகேங்களா, ஸோ சார்ஜ் கேட்டுக்கிறாங்க, எனக்கு கூடாது சார்ஜ் கேட்டுக்கிறாங்க. அதை தான் சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படி பார்க்க போகிறோம்னா நமக்கு வந்து எப்சிலான் நாட் வேல்யூ தெரியும். எப்சிலான் நாட் ஈக்குவல் டு 8.8 × 86 × 10⁻¹². இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஸ்பேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சார்ஜ் வேல்யூ வந்துடும். ஸோ எப்படின்னா நம்ம ஃபார்முலா மாடிஃபை பண்ணி எழுதலாம், கியூ ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸ் இன்ட்டு எப்சிலான். ஓகேங்களா, ஸோ எப்படி எழுதலாம், ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 × 10³ இன்ட்டு 8.86 × 10⁻¹². ஓகேங்களா, நமக்கு என்ன கிடைக்கும், இது ரெண்டே மல்டிப்ளைஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 0.07 × 10⁻¹⁶ மீட்டர். ஓகேங்களா, சார்ஜ் கூலும். ஓகே, ஈக்குவல் டு நம்ம அப்புறம் எப்படி எழுதலாம், 0.07 µC. ஸோ இதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர், வாட் இஸ் அ நெட் சார்ஜ் இன் த நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இஃப் த நெட் அவுட்வர்ட் ஃப்ளக்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் பாக்ஸ் வேர் ஜீரோ, குட் யூ கன்க்ளூட் தட் தெர் வேர் நோ சார்ஜ் இன்சைட் த பாக்ஸ், ஒய் நாட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து எப்பயுமே புரிஞ்சுக்கிடணும், காஸ் தீரத்தில் வந்து ரெண்டு பாசிபிலிட்டி தான். எப்பயுமே எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டோர் சர்ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, மறக்கக்கூடாது, அவுட்டோர் சர்ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும், நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் இன்சைட் பார்க்கும்போது வந்து சார்ஜ் எப்பயுமே இருக்காது, இன்சைட் சார்ஜ் லொக்கேஷன் கிடையவே கிடையாது. அப்போனா இன்சைட் சார்ஜ் ஜீரோ. அப்போனா டோட்டல் கால்குலேட் பண்ணிங்கன்னா நெட் சார்ஜ் வந்து வேல்யூ எப்படி இருக்கும், ஜீரோ தான். அதான் ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி நீங்கள் மறக்கக்கூடாது. ஒன்று பார்த்தீங்கன்னா நோ சார்ஜ் இன்சைடு, ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ சார்ஜ் இன்சைடு, இன்சைட் சார்ஜ் கிடையவே கிடையாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா நெட் சார்ஜ் இஸ் ஜீரோ இன்சைடு. ஸோ டோட்டல் கால்குலேட் பண்ணால் கூட நெட் சார்ஜ் வந்து எப்படி இருக்கும், ஜீரோ தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கு பெர்ஃபெக்ட் ஆன்சர்.